நடிகர் அஜித்குமார் அவர்கள் அவருடைய 64வது மூவி டைரக்டர் பிரசாந்த் நீலோட இயக்கத்தில் நடிக்க போகிறது இப்போ ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. நடிகர் அஜித்குமார் அவர்கள் இப்போ குட் பேட் அக்லி படம் டைரக்டர் அதிக் ரவிச்சந்திரனோட இயக்கத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அதுக்கு அடுத்ததாக இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்பவே அதிகம். பிரசாந்த் நீலோட இயக்கத்தில் ரசிகர்கள் நிறைய பேர் எதிர்பார்க்குற படம் KGF 3. KGF 3 படத்தில் அஜித்குமார் அவர்கள் வரப்போகிறதாகவும் நியூஸ் ட்ரெண்டிங்கில் இருக்குது. அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட், பிரசாந்த் நீலோட இயக்கத்தில் பொம்பாளை ஃபிலிம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி அனௌன்ஸ்மெண்ட் எப்போ அறிவிக்கிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். பிரசாந்த் நீலோட இயக்கத்தில் அஜித்குமார் அவர்கள் 2 படத்தில் கமிட் ஆகிருக்கார் நியூஸ் வெளியாகிருக்கு. ஒன்று, பிரசாந்த் நீலோட இயக்கத்தில் செப்பரேட்டான ஒரு ஸ்டோரி எழுதி இயக்கிறதா இருக்காரு. அதுக்கு அடுத்ததாக KGF 3 இன்வால்வ் ஆகி அஜித்குமாரை வச்சு ஒரு ஸ்டோரி எடுத்திருக்காரு. KGF யாஷ் மற்றும் அஜித்குமார் அவர்கள் ஒரே ஸ்க்ரீனில் வந்தாங்கன்னா எப்படி இருக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெட்ஃப்ளிக்ஸ் கிட்டேருந்து அஃபீஷியலாக இந்தியன் 2 படத்தோட OTT ரிலீஸ் தேதி அறிவிச்சிருக்காங்க. தாத்தா வராரு கதரை விட போகிறாருன்னு அறிவித்து அஃபீஷியலாக படம் August 9th நெட்ஃப்ளிக்ஸ் OTT தளத்தில் மல்டி லாங்குவேஜில் படம் ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிட்டாங்க. நடிகர் சித்தார்த்தோட நடிப்பில் சித்தா படத்துக்கு ஃபிலிம்ஃபேரில் மொத்தமாக 7 அவார்டு கிடைச்சிருக்கு. பெஸ்ட் ஆக்டர், பெஸ்ட் ஃபீமேல் ஆக்டர்ஸ் மற்றும் பெஸ்ட் மூவி மற்றும் பெஸ்ட் டைரக்டர் போன அவார்டெல்லாம் இந்த படத்துக்கு கிடைச்சிருக்கு. இப்போ இந்த படத்தை இயக்கிய டைரக்டர் சு அருண்குமார் அவர்கள் வீர தீர சுரன்ற படத்தை ஜியான் விக்ரமை வச்சு இயக்கிக்கிட்டு இருக்காரு. அந்த படத்தில் SJ சூர்யா கூட நடிச்சிட்டு இருக்காரு. இப்போ சித்தா படம் 7 ஃபிலிம்ஃபேர் அவார்டு வாங்கியிருக்கு. நடிகர் சியான் விக்ரமோட நடிப்பில் August 15th ரிலீஸ் ஆக இருக்க தங்கலான் படத்திலிருந்து மாளவிகா மோகனோட பிறநாளை முன்னிட்டு இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் போஸ்டர் வெளியிட்டிருக்காங்க. மாளவிகா மோகன் இந்த படத்தில் சூனியக்காரி கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. தங்கலான் படத்தோட ஆடியோ லான்ச் நாளைக்கு சென்னையில் இருக்க நந்தனம் காலேஜில் நடக்கிறதா இருக்கு. ஜூனியர் NTRோட நடிப்பில் தெவேரா படத்தோட அடுத்த சிங்கிள் நாளைக்கு ஈவினிங் 5 ரிலீஸ் பண்ணுறதா இப்போ டைமிங் அப்டேட்ஸ் வெளியிட்டிருக்காங்க. அனிருத் அவர்கள் இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. படம் September 27th மல்டி லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தில் சைஃப் அலி கான், ஜன்வி கபூர் மற்றும் ஜூனியர் NTRில் நடிச்சிருக்காங்க. கொரட்டாலா சிவாவோட இயக்கத்தில் படம் 2 பாகங்களாக ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. முதல் பாகம் September 27th ரிலீஸ் பண்ணுறாங்க. இப்போது தெவேரா படத்தோட செகண்ட் சிங்கிள் நாளைக்கு ஈவினிங் 5 யூடியூப்பில் ரிலீஸ் ஆகுது. தளபதி விஜய் அவர்கள் அவருடைய 69வது மூவியில் மலையாள நடிகை மமிதா பைஜு அவர்கள் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்கிறதுக்கு இப்போ பேச்சுவார்த்தை நடக்கிறதா நியூஸ் வெளியாகியிருக்கு. தளபதி விஜயோட 69வது மூவி டைரக்டர் H. வினோத்தோட இயக்கத்தில் அனிருத் மியூசிக்கில் அனௌன்ஸ்மெண்ட் வெளியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போது தளபதி விஜயோட அடுத்த படத்தில் மமிதா பைஜு அவர்கள் ஒன் ஆஃப் த கதாபாத்திரத்தில் நடிக்கிறதுக்கு பேச்சுவார்த்தை இப்போ நடக்குது. டிமாண்டி காலனி 2 படத்தோட ஃபுல் ஆல்பம் இப்போது யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சாம் சிஎஸோட மியூசிக்கில் டிமாண்டி காலனி 2 படம் August 15th ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. தெலுங்கு நடிகர் ராம் புத்தினி மற்றும் சஞ்சய் தட் நடிப்பில் அடுத்த படம் டபுள் ஸ்மார்ட். படம் August 15th ரிலீஸ் ஆகுது. டைரக்டர் பூரி ஜெகநாத்தோட இயக்கத்தில் டபுள் ஸ்மார்ட் படத்தோட அஃபீஷியல் ட்ரைலர் இன்றைக்கு நைட்டு 7:33 ரிலீஸ் பண்ணுறதா இருக்காங்க.